புனித ஜெர்மேன் குசைன் வாழ்க்கை வரலாற்று ஆவணப்படம். இயற்கையின் எழிலில் இறைவனின் புகழ்பாடி புன்னகை பூக்கள் பூத்து நிற்கும் இந்த ஃபிப்ராக் என்னும் சிற்றூர் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. 16 நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கு ஏறக்குறைய 200 குடும்பங்கள் இருந்தன. இவர்களுக்கு விவசாயமும் ஆடு வளர்ப்பதுமே முதன்மை தொழிலாக இருந்தது. இவர்களுள் ஓரளவிற்கு வசதி படைத்த லொரான் குசைன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் 1572 ஆண்டு இச்சிற்றூரில் வழக்கு தீர்க்கும் நடுவராகவும் அதன் பிறகு அவ்வூரின் ஊராட்சி மன்ற தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டார். இவரின் மனைவி மேரி. இவர் இறை அன்பும் நற்குணமும் மிகுந்த மனதுருக்கமும் உள்ளவர். இவர்களுக்கு 1579 ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைதான் ஜெர்மேன் என்பார்கள் சிலர். ஆனால் உண்மை அதுவன்று. குழந்தை செல்வம் இல்லாது மிகுந்த துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு குழந்தை எப்படி வந்தது? ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அது தனது மனதின் ஏக்கமா அல்லது தனது கற்பனை குழந்தையின் அழுகுரலோ என எண்ணியவராய் அழுகுரல் கேட்ட திசை நோக்கி தன் வாயிற்கதவை திறந்த மேரி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் வீட்டு வாசற்படியிலேயே பிறந்து சில நாட்களே ஆன பச்சளம் குழந்தை ஒன்று வாதத்தினால் வலதுகை சற்று சூம்பியும் கழுத்து பகுதியில் கண்டமாலை எனும் நோயினால் அப்பகுதியில் வீக்கத்துடன் இருந்த இந்த நோயாளி குழந்தையை இதன் பெற்றோர் வேண்டாம் என வெறுத்து விட்டு சென்றதை நொடியில் உணர்ந்தார் மேரி. மலடியாய் இருந்த தனக்கு இம்மண்ணிலே மகிழ்ச்சியூட்ட வந்ததே இக்குழந்தை என ஆனந்தத்துடன் வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார். தங்களின் அழகு தேவதையாக முகத்தில் எப்பொழுதும் புன்னகை பூ பூக்கும் பூந்தளிராக விளங்கிய இக்குழந்தைக்கு ஜெர்மேன் என பெயரிட்டு தங்களின் குடும்ப பெயரான குசைன் என்பதையும் சேர்த்து ஜெர்மேன் குசைன் என அன்புடன் அழைத்தனர். மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் வளர்ப்பு பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜெர்மேனுக்கு இம்மகிழ்ச்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்கவில்லை. தனது 5வது வயதில் தன் வளர்ப்பு தாய் மேரியை இழந்து தாயின் அன்பிற்காக ஏங்கினாள். ஜெர்மேனின் ஏக்கத்தை நீக்கும் நோக்குடன் வளர்ப்பு தந்தை லொரான் அர்மாண்ட் என்ற பெண்ணை மறுமணம் செய்தார். தன் மகள் ஜெர்மேனை தாயின் அன்புடன் அர்மாண்ட் வளர்ப்பாள் என நினைத்த லொரான் மிகுந்த ஏமாற்றமடைந்தார். அன்பிற்கு ஏங்கி தன் சிற்றன்னையாகிய அர்மாண்ட் அருகில் வந்த ஜெர்மேனை அவள் அடித்து துன்புறுத்தினாள். நோயாளி குழந்தை என வெறுத்து ஒதுக்கினாள். இவற்றையெல்லாம் கண்டும் காணாதவர் போல் இருந்துவிட்டார் லொரான். ஆண்டுகள் உருண்டோடின. சிற்றன்னைக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் ஜெர்மேனை வீட்டிற்குள் இருக்க அனுமதிக்கவில்லை. தொழுநோய் போலவே ஜெர்மேனின் கழலை கண்டமாலை நோயும் தொற்று நோய் என கருதி ஜெர்மேனை தொழுவிலேயே தனிமைப்படுத்தி வைத்தாள் சிற்றன்னை. சிறிய ரொட்டி துண்டுகளையும் தண்ணீரையுமே ஆகாரமாக கொடுத்தாள். இதனால் பசி தாங்காமல் பன்றிகளுக்கு போட்டு மீதியாயிருந்த கிழங்குகளையும் காய்களையும் எடுத்து சாப்பிட்டு பசியாற்றிக் கொண்டாள் ஜெர்மேன். தன் தம்பி தங்கையரோடு கூடி விளையாடி மகிழ ஏங்கினாள். ஆனால் அவர்களின் அருகில் வருவதற்கும் அவர்களை தொடுவதற்கும் கூட சிற்றன்னை அனுமதிக்கவில்லை. எனவே தொழுவிலேயே
தனிமையாக இருந்த சிறுமி ஜெர்மேன் அங்கேயே ஒரு மூலையில் சருகுகளாலான படுக்கையிலேயே இரவு பொழுதுகளையும் கழித்தாள். இந்நிலைமையிலும் முறுமுறுக்காமல் புன்னகையோடு ஆண்டவர் இயேசுவின் வழியில் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி அமைதியாய் தனிமை வாழ்வு வாழ்ந்தாள். உதவாக்கரையாக வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று கூறிய சிற்றன்னை ஜெர்மேனை ஆடுகள் மேய்த்து வர அனுப்பினாள். காலையில் மந்தையை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்று மாலையில் மந்தையோடு வீடு திரும்ப வேண்டும். ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆட்டு ரோமத்தை குறிப்பிட்ட அளவு நூற்று வர வேண்டும் எனவும் கட்டளையிட்டாள் சிற்றன்னை. பாதி வயிற்றுக்கு கூட போதாத ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு கொண்டும் குளிர்காலத்திற்கு உரிய கம்பளி ஆடையும் இல்லாமல் தன் பழைய உடையினால் தன்னை குளிரிலிருந்து ஓரளவிற்கு காத்து கொண்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஜெர்மேன். குளிரினால் விரல்கள் வீங்கி அந்த வேதனையோடு நூல் நூற்று கொண்டு வந்த ஜெர்மேனை, நீ ஏன் குறிப்பிட்ட அளவு நூல் நூற்கவில்லை என்று கூறி அடித்து உதைத்தாள் சிற்றன்னை. ஒருமுறை ஜெர்மேனே, நீ ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறாய்? எங்காவது விழுந்து சாகக்கூடாதா என்று கூறி மிகவும் அடித்து துன்புறுத்தினாள். சிற்றன்னையின் அடியை தாங்க இயலாமல் மயங்கி விழுந்த ஜெர்மேனே, பாசாங்குக்காரி என்று கூறி இழுத்துச் சென்று மூளையில் தள்ளிவிட்டாள். வீட்டில் உள்ள குழந்தைகளும் தங்கள் தாயுடன் இணைந்து ஜெர்மேனை அவமதித்தனர். தன்னிடம் எவருமே அன்பு காட்டாத நிலையில் தன் துன்பம், துயரம், தனிமை, நோய், பசி, அவமதிப்பு என அனைத்தையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீரே என் தந்தை என்று கடவுளுக்கு பிரியமான மகளாக நடந்து கொண்டாள். ஜெர்மேனுக்கு ஏறக்குறைய 10 வயது இருக்கும் பொழுது 1584 ஆண்டு பிரான்சில் போர்களும் பூசல்களும் மிகுந்து எங்கும் கடுமையான பஞ்சமும் வறுமையும் ஏற்பட்டது. இதனால் ஓரளவிற்கு வசதியுடன் வாழ்ந்த லொரான் குடும்பத்திலும் வறுமை நிலவியது. பலமுறை போதுமான உணவின்றி தவித்தனர். எங்கு நோக்கினும் கடுமையான வறட்சி நிலவியதால் திருடர்கள் கூட்டம் பெருகியது. இரவு நேரங்களில் வீடுகளில் புகுந்து திருடுவதும் கால்நடைகளை கவர்ந்து செல்வதும் அதிகரித்தது. அச்சுறுத்தும் இத்தகைய சூழ்நிலையிலும் சிறுமியாகிய ஜெர்மேன் வீட்டிற்குள் தங்க அனுமதிக்கப்படவில்லை. எப்பொழுதும் போலவே தனிமையில் தன் ஆட்டு மந்தைகளோடு தங்கி இரவில் சிறிய சத்தம் கேட்டாலும் கூட உடனே கண்விழித்து தன் ஆடுகளை மிகுந்த கவனமுடன் திருடர்களிடமிருந்தும் கொடிய விலங்குகளிடமிருந்தும் பாதுகாத்து தன் வளர்ப்பு பெற்றோரின் வாழ்வாதாரத்தை பராமரித்தாள். பகல் நேரங்களில் ஆடுகள் மேய்ச்சல் நிலங்களில் இருக்கும் பொழுது ஜெர்மேன் அவ்விடத்தில் 2 மரக்கொம்புகளை சிலுவை போல் கட்டி தரையில் அதனை நிறுத்தி வைத்து அதன் முன் மண்டியிட்டு வேண்டுதல் செய்தாள். ஒரு கயிற்றை எடுத்து அதில் 53 முடிச்சுக்கள் போட்டு அதில் ஒரு சிறு பாடுபட்ட சுரூபத்தை கட்டி ஜபமாலையாக பயன்படுத்தினாள். மூவேளை ஜபமணி ஊசை கேட்டவுடன் எங்கிருந்தாலும் தெருப்புழுதியிலோ காட்டிலோ மேட்டிலோ உடனே மண்டியிட்டு ஜபம் செய்ய தவறியதில்லை. தன் சிற்றன்னை தன்னை எந்த அளவிற்கு வெறுத்து ஒதுக்கினாளோ அதைவிட அதிகமாய் இறைவனை நாடினாள். தாயின் அன்பை இறை இயேசுவில் கண்டு மகிழ்ந்தாள். தனது வீடு பங்கு கோவிலில் இருந்து
வெகு தொலைவில் இருந்தாலும் தினமும் திருப்பலியில் பங்கெடுக்க தவறியதே இல்லை.